Hey guys, welcome to Mr. Cameraman. इन्हीं को सम वीडियो नम्म चैनल iPhone वच्चिरुक्कवंगला विषयंगला नींगा ट्राई पन्नाम इरुंदींगना कंडिप्पा ट्राई पन्नी पारुंगा अप्पडी ओरु विषयम दान 11 hidden features in iPhone 11 ना कंडुपिडिच्च वरैक्कुम सिल विषयंगला उंगकिட்ட शेयर पन्ना विरुम्बुरेन नींगा पुदु यूजरा इरुंदींगना iPhone यूजरा इरुंदींगना कंडिप्पा इंद वीडियो ओरु वेरा लेवल मासान वीडियोवा इरुक्कुम नैया टिप्स एंड ट्रिक्स उंगलुक्काக iPhone ट्रिक्स उंगलुक्काக वेटिंग இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்க புதுசா இருந்தா Subscribe பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா iPhone ஓட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதாவது ஹிடன் ஃபீச்சர்ஸ் இந்த விஷயங்களை நம்ம பண்ணா இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஈஸியா ஆக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் காட்ட போறேன் இனிமேல் ஏ மூஞ்சிங்க அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் டைரக்ட்டா உங்களுக்கு அந்த ஃபோனவே ஓபன் பண்ணி இந்த விஷயங்களை பண்ணா இப்படி மாறும் அப்படின்றது சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்துடுங்க நான் டைரக்ட்டா वीडियो कालिए काटें वाँग वीडियो को ना फर्स्ट पाकपन केटीन इो नम्बर पवर बटन 5 times प्रेस पन्नीना ऑटोमेटिका फेस लॉक अंड पैटर्न अंड फिंगरप्रिंट एद वे अब डिसेबल आयिरुम இது ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும் இந்த விஷயங்கள் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது எப்படி வைக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் சோ இப்போ எக்ஸாம்பிள் நான் 5 டேப் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிசேபிள் ஆயிடும் இப்போ உங்களால பின் தெரிஞ்சா மட்டும் தான் உள்ள போக முடியும் अदरवाइज உங்களால ஃபோனுக்குள்ளேயே போக முடியாது செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க செட்டிங்ஸ் குள்ள போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எமர்ஜென்சி SOS அப்படினு வரும் அதை கிளிக் பண்ணுங்க क्लिक பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கால் வித் பட்டன்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5 டாப்ஸ் இந்த பவர் பேங்க் பட்டனை 5 டாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மற்ற எல்லாமே லாக் ஆயிடும் உங்களால பின் போட்டு தான் உள்ள போக முடியும் நெக்ஸ்ட் இப்போ நோட்ஸ்ல இப்போ இங்க ஏதாவது டைப் பண்றோம் அப்படினா நம்ம சப்போஸ் இத தெரியாம delete பண்ணிட்டோம்னா அந்த ஆப்ஷனை திருப்பி எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணுங்க அண்டு கேக்கும் கொடுத்துறலாம் இப்போ again உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துரும் பாத்தீங்கன்னா இது வேற லெவல் ஆப்ஷன் சீரியஸாவே இது ஐபோன்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நான் எங்கேயும் பார்க்கல அதுவே இப்படி ஷேக் வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க இந்த 3 விரலை வச்சு ஒரு டேப் பண்ணுங்க இந்த இடத்துல உங்களுக்கு அண்டு ஆப்ஷன் வரும் இந்த அண்டு ஆப்ஷனை வச்சு ரீடு ஆப்ஷன் வச்சு உங்களால मत विषय ईसिया पड़ मुड़म इधर सीरीयसावे नल्ला ऑप्शन इलाम यूस पड़ा सूपर निனைக்கிறேன் நான் iPhone यूस पड़ेवें इो ना इन कई यूस पड़ेना रे कई यूस पड़ेना डेरेक्टा ना पेट्टु और ईकान ओपन पड़ी ना ओपन पड़ मुड़म इवे ना कई यूस पड़ेना मेल ईकान मुड़ा अब पड़ो की जस्ट और स्वाइप मट पड़ूंग उड़ोड अकान इं वो सो वाम अब जस्ट और स्वाइप पड़ी मेल पड़ो इत और सूपरान ऑप्शन उंगला ஒவ்வொரு தடவையும் மேலே போய் எடுக்காத பட்சத்துல இந்த மாதிரி போய் நம்மால செலக்ட் பண்ணிக்க முடியும் எப்பவுமே இப்போ நான் எப்பவுமே Instagram யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் Instagram யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸिमम எல்லாமே நிறைய ஸ்கிரீன் கீழ வந்துட்டேன் இப்போ நிறைய ஸ்கிரீன் கீழ வந்தா நான் ஹோமுக்கு போணும் அப்படினா ஒவ்வொரு தடவையும் இப்படி தள்ள வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணனும் இந்த proximity sensor இருக்குலீங்க அங்க போய் லைட் ஆப் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்துரும் உண்மையாலுமே இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் எனக்கு தோணுது இந்த ஐபோன்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ கால்குலேட்டர்ல ஏதாவது நான் யூஸ் பண்றேனா என்னால இத ஒண்ணோனி delete பண்ண முடியாது டைரக்ட்டா நம்ம இந்த C அப்படிங்கற விஷயத்தை அனுப்ப முடியும் அதுக்கு இப்போ நான் ஒரு ஆப்ஷன் சொல்லி தரேன் உண்மையாலுமே சம ஆப்ஷனா இருக்கும் இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் எனக்கு இப்போ அந்த கடைசி 3 நம்பர் வேண்டாம் அப்படினா மேலே ஜஸ்ட் ஸ்வைப் மட்டும் பண்ணுங்க லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் மட்டும் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிட்டே வரும் கண்டிப்பா இந்த hidden featuresலாம் வேற லெவல்ல உங்களுக்கு பிடிக்கும் அடுத்து நம்ம வந்து ஒரு ஆப்பை லாங் பிரஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஓரத்தில் தள்ளணும்னா நம்ம அடுத்த ஸ்க்ரீன் போகும் இப்போ நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்லி தரேன் இப்போ இந்த தமிழ் டைப் கீபோர்ட் அப்படின்றத நான் நவுத்துனோம்னா ஜஸ்ட் இதை இப்படி கொண்டு போயிட்டு உங்க ஸ்க்ரீனை நீங்க இந்த கையில வச்சு தள்ளிட்டு இங்க வெச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப் எடுத்துக்கலாம் ஃப்ளிப்கார்ட் ஆப்ல ஜஸ்ட் இப்போ நீங்க ஸ்வைப் பண்ணினாலே போதும் இங்க வந்துரும் இங்க ஓட்டலாம் உண்மையாலுமே இதுவும் ஒரு சமையான ஆப்ஷனாக எனக்கு தோணுது நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா அதோட டாஸ்க் மேனேஜர் இப்படி தூக்கி விட்டால் உங்களுக்கு வரும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா உங்களால் இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவே என்ன பண்ணுறீங்கன்னா 1 2 3 இப்படி வச்சு இப்படி தள்ளிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 பல்க் உங்களால் தள்ள முடியும். ஸோ எத்தனை விரல் வச்சு தள்ளுறீங்களோ அத்தனை ஆப் உங்களுக்கு டெலிட் ஆகிட்டே போகும். ஐ மீன் டாஸ்க் மேனேஜ் கிளியர் ஆகிட்டே வரும். இந்த டாஸ்க் மேனேஜ் கிளியர் பண்ணுறனால உங்களால் ஈஸியான ஒரு ஸ்பீடை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு பவர் பட்டனையும் வால்யூம் இந்த பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் அமுத்தினா நமக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஆனால் இந்த ஆப்பிளில் ஒரு செமையான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இப்போது இந்த ஆப்பிள் லோகோ இருக்குல்ல, ஆப்பிள் லோகோ, இந்த ஆப்பிள் லோகோ மேலே 2 டச் இங்கே பாருங்கள் 2 டச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். இது எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆக்சசபிலிட்டி ஆப்ஷன் இல்லைன்னா ஆக்சசபிலிட்டி ACC ஆக்சசபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே டச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டச்சுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் மேக்ஸிமம் எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு பேக் டேப் ஆன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். இந்த டபுள் டேப்பை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ என்ன கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது ட்ரிபிள் டேப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரிபிள் டேப் டார்ச்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு யாராவது இப்போ கால் பண்ணுறாங்க, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது, அப்போ உங்களால் ஃபோனை எடுத்து யாருன்னு பார்க்கணும், அந்த இடத்துல உங்களால் ஃபோன் எடுக்க முடியாது அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். இப்போ இந்த பர்சன் கால் பண்ணால் இப்படி வைப்ரேட் ஆகணும், இப்படி என் பிரதர் கால் பண்ணால் 3 தடவை வைப்ரேட் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம செட் பண்ணலாம் இந்த ஃபோனில். அது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே நம்ம சவுண்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ரிங்டோன் போய்க்கோங்க. ரிங்டோனுக்குள்ளே இங்கே வந்தீங்கன்னா வைப்ரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த க்ரியேட் வைப்ரேஷனில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை தடவை கிளிக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆக்டிவேட் ஆகிடும். இது வந்து இப்போ நான் ஒரு காண்டாக்ட்டுக்கு தனியாக வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெக்கார்ட் ப்ளே அப்படின்னா எனக்கு பாருங்கள் எனக்கு வைப்ரேட் ஆகுது. இப்போது வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம காண்டாக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வைப்ரேஷனை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 10 உங்களுக்கு 10 ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.